இஸ்ரேல் மீதான ஹமாஸ் உடைய தாக்குதல் 56 ஆண்டு கால பாலஸ்தீனிய ஆக்கிரமிப்பால் ஏற்பட்டது அப்படினு ஐநா பொதுச் செயலாளர் அன்டோனியோ குட்டரஸ் கூறியிருக்காரு. ஐநாவுடைய இந்த கருத்துக்கள் பாரபட்சமாக இருக்கிறது அப்படினு கண்டனம் தெரிவிச்சிருக்கிற இஸ்ரேல் ஐநாவோட பொதுச் செயலாளர் ராஜினாமா செய்யணும், மன்னிப்பு கேட்கணும் அப்படினு சொல்லியிருக்காரு. இத பத்தி ஒரு தொகுப்பை இப்ப பார்த்தறலாம். ஐநா பொதுச் செயலாளர் கருத்தை அடுத்து ஐநா அதிகாரிகள் வருவதற்கான விசாக்களை வழங்க இஸ்ரேல் மறுப்பு தெரிவித்துள்ளது. மத்திய கிழக்கில் நிலவும் சூழல் குறித்த ஆலோசனைக் கூட்டம் ஐநாவில் நடைபெற்றது. அப்போது பேசிய ஐநா பொதுச் செயலாளர் அன்டோனியோ குட்டரஸ், ஹமாஸின் அக்டோபர் 7 தாக்குதல் சாதாரணமாக நடந்துவிடவில்லை என்றும் 56 ஆண்டு கால ஆக்கிரமிப்பால் ஏற்பட்ட இறுக்கமே காரணம் என்று இஸ்ரேலை மறைமுகமாக விமர்சித்தார். ஹமாஸ் தன் வசமுள்ள பிணை கைதிகளை விடுவிக்க வேண்டும், இஸ்ரேல் தனது தாக்குதலை நிறுத்தி மனிதாபிமான உதவிகளுக்கு வழிவகுக்க வேண்டும் என்று ஐநா பொதுச் செயலாளர் தெரிவித்தார். உடனடியாக போரை நிறுத்தி மனிதாபிமான உதவிகளாக உணவு, தண்ணீர், மருந்துகள், எரிபொருளை தர முன்வர வேண்டும் என்றும் போர் விதிமுறைகள் மதிக்கப்பட வேண்டும் என்றும் குட்டரஸ் வலியுறுத்தியுள்ளார். சர்வதேச மனித உரிமைகள் சட்டம் மீறப்படுவது தெள்ள தெளிவாக தெரிவதாக கவலை தெரிவித்த குட்டரஸ், எந்த போராக இருந்தாலும் அப்பாவி மக்கள் காக்கப்பட வேண்டும் என்றார். குட்டரேசின் இந்த பேச்சுக்கு பல்வேறு நாடுகளும் வரவேற்பு தெரிவித்துள்ளன. ஆனால் ஐநா பொதுச் செயலாளரின் பேச்சு ஏமாற்றம் அளிப்பதாகவும், இந்த பேச்சு காரணமாக ஐநா பிரதிநிதிகளுக்கு விசா மறுப்பதாகவும், ஐநாவுக்கு பாடம் கற்பிப்பதற்கான நேரம் வந்துவிட்டதாகவும் இஸ்ரேல் தரப்பு தெரிவித்துள்ளது. ஐநா பேச்சை தொடர்ந்து தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள குட்டரஸ், ஹமாஸ் நடத்திய கொடூர தாக்குதலுக்காக பாலஸ்தீன மக்களின் நியாயங்களை மறுக்க முடியாது என்றும், அதற்காக பாலஸ்தீன மக்களுக்கு ஒட்டுமொத்தமாக தண்டனை தர முடியாது என்றும் கூறியுள்ளார். முன்னதாக தாக்குதலை நிறுத்துமாறு இஸ்ரேலுக்கு கோரிக்கை விடுக்கப்பட்ட நிலையில், தாக்குதலை நிறுத்தினால் ஹமாஸ் அமைப்பினர் மீண்டும் ஒன்று சேரவே வழிவகுக்கும் என்று இஸ்ரேல் திட்டவட்டமாக கூறியுள்ளது. ஐநா பொதுச் செயலாளர் தெரிவித்த கருத்தால் தனது பாரபட்சமற்ற தன்மையை அவர் இழந்துவிட்டதாகவும், தீவிரவாதத்தை பொறுத்துக் கொள்வதன் மூலம் அதனை ஆதரிப்பதாகவும் நியாயப்படுத்துவதாகவும் இஸ்ரேல் கண்டனம் தெரிவித்துள்ளது. பூமியில் இருந்து ஹமாஸ் முற்றிலும் அழிக்கப்படும் வரை தாக்குதல் நிறுத்தப்படாது என்றும் இஸ்ரேல் கூறியுள்ளது. காசா மீதான போர் என்பது சுதந்திரமான உலகுக்கான போர் என்று இஸ்ரேல் கூறியுள்ளது.